ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டிஸ் கிரியேட்டிவ் கார்னர். நான் உங்கள் சந்தியா நந்தகுமார். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நம்ம பண்ண போகிறது ஒரு 2 types ஆஃப் ஸ்டார், அதுவும் ஒரு 3D ஸ்டார்னே சொல்லலாம். பேப்பரை வச்சு, கலர் பேப்பரை வச்சு சூப்பராக நம்ம இந்த ஸ்டாரை செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு விருப்பமான கலரில் 2 கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ கிராஃப்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை ஹாஃப் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மிச்சமுள்ள பேப்பரை வந்து மடிச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மடிக்க போகிறோம். ஸோ ரெண்டு பக்கமாக மார்க் பண்ணிடுங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு. ஸோ இப்போ ஒரு ஹாஃப் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையுமே வந்து ஹாஃப் ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் ரெண்டுமே பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து கட் கொடுக்க போகிறோம். ஒரு சின்ன ஸ்லிட் கொடுத்துருங்க. ஸோ 4 பக்கமும் ஒரு சின்ன ஸ்லிட் கொடுத்துருங்க. இப்போ ஸ்லிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த மார்க்குக்கு மார்க் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் இதேமாரி மார்க் பண்ணி மடித்து விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டார் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மடித்தாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் இதேமாரி மடித்து மார்க் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி, இல்லை க்ளூ கன்னோ, இல்லை நார்மல் கம் வச்சு அப்ளை பண்ணி ஒரு கோன் ஷேப்பில் இதை மடித்து விட்டுருங்க. ஸோ கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை கோன் மாதிரி நல்லா மடித்து ஒட்டி விட்டுருங்க. ஸோ எல்லா பக்கமும் இதே மாதிரியே பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரெண்டுத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து இப்படி ஒட்ட போகிறோம். ஸோ ஒரு 3D எஃபெக்டில் கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம உள்ள லைட்ஸ் போடுறதுக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பஞ்சிங் மிஷின் வச்சு நிறைய ஹோல்ஸ் போட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைன் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டலாம். ஸோ நம்ம வெறும் ஹோல்ஸ் தான் போடுறனால, நம்ம ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டி ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஒட்ட வேண்டியது தான். ஸோ ரெண்டுத்தையும் ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விடுங்க நம்ம லைட்லாம் போடுறதுக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா ஸ்டிக் பண்ணி நல்லா காயட்டும். கொஞ்சமாக கேப் விடுங்க நம்ம வந்து எல்இடி லைட்ஸ் போடுற அளவுக்கு. இப்போ மேலே ஒரு ஹோல் போட்டுட்டு ஒரு ஹேங்கிங் மாதிரி வந்து த்ரெட்டில் வந்து கட்டி விட்டுருங்க. இப்போ நான் சொன்ன அந்த எல்இடி லைட்டை வந்து, கேண்டில் லைட்டை வந்து உள்ளே நான் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ லைட்டை நிறுத்திட்டு நீங்கள் பார்க்கும்போது நல்லா கிளிட்டரிங்காக சூப்பராக இருக்கும். நம்ம இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டார் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள், ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே இதையும் வந்து மடித்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மெத்தடே தாங்க. ஆனால் நான் வந்து கோன் ஷேப்பில் இப்பயே மடித்து அதை மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செஞ்ச மாடல் மாதிரி இதை செஞ்சுடுங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம வேறு மாதிரியான ஸ்டார் செய்ய போகிறோம். இப்போ அதே மாதிரி வந்து ஸ்லிட் கொடுத்துருங்க. இப்போ திருப்பியும் கோன் ஷேப்பில் நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாம். ஸோ ஒரு ஸ்டார் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்டார் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து இந்த பாதியை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேப்பர் வந்து பாதியை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நாலு பீஸ் தேவைப்படும் இந்த மாதிரி. ஸோ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பீஸ் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, எக்ஸஸ் பீஸு, அதை வந்து நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை கோன் ஷேப்பாக நம்ம ஒட்டி விட போகிறோம். ஸோ இப்போ கோன் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லா பேப்பரும் இதே மாதிரி ஒட்டி எடுத்துருங்க. இப்போ ஒரு நாலு பீஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதை வந்து இந்த ஸ்டாருக்கு நடுநடுவில் இப்படி ஒட்ட போகிறோம். ஸோ ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்குங்க. ஸோ இதை நீங்கள் வால்லெலாம் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு, பர்த்டேக்கு, அப்புறம் நியூ இயருக்குலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அழுத்தி ஒட்டி விட்டுருந்தேன். இப்போ கொஞ்சமாக ஃபிங்கரை விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே இது ஒரு 3D எஃபெக்ட்டுக்கு ஃபோல்டு பண்ணி விட்டுடலாம். ஸோ இதோ நம்ம ஸ்டார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஒரு 3D எஃபெக்டில். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வாலில் மாட்டி கட்டுறேன் பாருங்கள். இல்லை உங்கள் டோரில் வந்து நீங்கள் வெளியில் ஒட்டிக்கலாம். ஸோ செலோடேப் போட்டு பின்னாடி வந்து ஒரு ஒட்டி விட்டுட்டீங்க. சூப்பராக இது அழகாக நாங்கள் டோரில் மாட்டிக்கலாம். ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஈஸியான கிராஃப்ட் நீங்களும் இந்த ஸ்டாரை செஞ்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கும் வரை, அண்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய்.